விஜய் சேதுபதி சாருக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஆனால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா இந்த படம் எனக்கு வந்திருக்குமா வந்திருக்காதான்னு எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது வந்து கண்டிப்பாக உங்களால் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஆறுமுகம் வந்து என்கிட்ட சொல்லும் போது விஜய் சேதுபதி இந்த படத்தில் உங்க கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அது உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே, ஒரு பெரிய இடத்துலேருந்து வரும்போதும் அவ்வளோ ஹம்பிளாக என்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு இவர் வந்து ஒரு வெரி வெரி குட் ஹியூமன் பீயிங், வெரி ஹம்பிள், வெரி ஸ்வீட், அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் இவர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு பிரில்லியன்ட் ஆக்டராக எனக்கு தெரியும், அவர் படம்லாம் பார்க்கும்போது அவர் நல்லா ப்ரூவ் பண்ணுறாரு, ஆனால் அதுக்கு மேலே ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு இந்த படம் பூரா. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். மெயினாக வந்து அவர் ஒரு 24/7 ஒர்க்குள்ளே தான் இருப்பார், அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மைண்டு வந்து எப்போதுமே நம்ம ஸ்பாட்டில் நம்ம சீன்ஸை பற்றி தான் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் நான் வேறு யாருக்கிட்டையும் பார்த்ததே இல்லை. அண்ட் இதுக்கு மேலே நான் பார்க்க போகிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ விஜய் சேதுபதினா தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் உங்ககிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ ஃபீல் கிளாட் தட் யூ டேக்கன் மீ அண்டர் யுவர் விங், நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு பி மோர் லைக் யூ, அது ஒரு டெஃபினட் திங். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் அபவுட் ஆல் மை கோஸ்டார்ஸ், எல்லாருமே எனக்கு கூட நல்லா பழகுனாங்க, நல்லா ஃபேமிலியாக தான் பழகணும் எல்லாமே தலைக்கோணத்தில். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து டேனி ப்ரோ, என் படத்தில் வந்து எனக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுற கேரக்டர் டேனியோட கேரக்டர் தான், அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் என் ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணுற கேரக்டர் டேனி தான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டேனி வந்து எப்போதுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. எனக்கு காமெடியில் ஏதாவது புரியலன்னா டேனி தான் வந்து சொல்லுவேன், பிரதர் உனக்கு புரியலல்ல அப்படின்னு, அப்போ தான் எனக்கு தெரியும் ஓகே என்னை வச்சு ஏதாவது மொக்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருப்பேன். ஸோ தேங்க்யூ டேனி ஃபார் ஆல்வேஸ் ஹேவிங் மை பேக். And Justin Rowe, you've done a fantastic job with the music. Music, எனக்கு வந்து கொஞ்சம் experience இருக்கு musicல, because I used to play guitar, I used to sing. அவர் வந்து இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது நிறைய பேருக்கு கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் யூசேஜும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆஃப்ரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கிட்டாரும் கலந்துருப்பார். அந்த காம்பினேஷன்ஸ்லாம் சில பேருக்கு புரியவே புரியாது, எனக்கும் புரியவே இல்லை, ஆனால் கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவ் மியூசிக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஐ எம் அப்சல்யூட்லி இன் லவ் வித் தி சாங்ஸ். அண்ட் கம்மிங் டு மை டூ வண்டர்ஃபுல் ஹீரோயின்ஸ் இந்த மூவி, காயத்ரி, வி ஹேவன் ஹேட் டூ மெனி சீன்ஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ரெண்டு சீன்ஸ் அதிகமாக சீன்ஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம நடித்த சீன் வந்து ஐ தாட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் லாஃப் ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நிஹாரிகா, யூ ஆர் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. And yes, always keep smiling. I really like your smile. And she's very dedicated, very hardworking, and definitely she's going to go places here. And இந்த படத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்னு கொடுத்திருக்கீங்களா, இடியே விழுந்தாலும் அந்த எக்ஸ்பிரஷன் மெயின்டைன் பண்ணிருக்கீங்களா? அது ஹீரோயின்ஸ்லாம் வரும்போது அந்த எக்ஸ்பிரஷன் ஒரு பயங்கரமா வொர்க் அவுட் ஆயிருக்கும், அது என்ன எக்ஸ்பிரஷன் அது? இந்த எக்ஸ்பிரஷன் த்ரூ அவுட் தி மூவி ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்னு மெயின்டைன் பண்றீங்களா? எது? டைரக்டர் தான் சொன்னாரு இது இல்லன்னு நீங்க என்கிட்ட சொல்ல முடியாது. அது என் மூஞ்சியா இருக்கும் பாஸ். ஏங்க அவர் எடுத்த படங்க, நீங்க வேற. 2013 இதற்கு தானே ஆசைப்பட்ட என்னண்ணா கட்ட தானே போகிறேன். 2013 இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்தில் வந்து ஃப்ரெண்டு லவ் மேட்டர் டைலாக்ல எனக்கு நிறைய பேர் பாராட்டினதை விட விஜய் சேதுபதி அண்ணா எப்படி என்ன கேரக்டர் இப்படிதான் கேட்பேன். யார் ஃபோன் பண்ணா மச்சான் சேது அண்ணா எப்படி மச்சான் நல்ல கேரக்டரா உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக பழகிறோம் எவனுமே என்ன பாராட்டவே இல்லை. முக்கியமாக நிறைய பேர் கேட்குறேன், நான் ஃபோன் பண்ணிலாம் கேட்பேன் ஊர்ல என்ன கண்ணு படம் முடிச்சிட்டே முடிச்சிட்டேன். அப்புறம் விஜய் சேது தம்பி எப்படி நல்ல தம்பியா அப்படி இப்போ சினிமாவில் தான் அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்த்து தான் கேட்டுருப்பாங்க. அப்போவே பிடிச்சிக்கினா கண்டிப்பாக அந்த மனுஷன் கூட அடுத்து ஏதாவது படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு மணத்தை ட்ரை பண்ணேன். எல்லா கதவும் அடைக்கப்பட்டுச்சு. அப்போது திறந்த கதை தான் நம்ம ஆர்முகண்ணை கொடுத்த கதை. இந்த படம் வந்து 2015 வந்து எழுதும்போதே எனக்கு சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டே உனக்கு ஒரு சூப்பர் ரோல் இருக்கிறாங்க நீ பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம் அண்ணன் இயக்குனர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அண்ணன் மாதிரி நான் டவுனாக அந்த டைம் மென்டல் சப்போர்ட்டும் சரி நிறைய விஷயத்த எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வந்து அண்ணன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நிஹாரிக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே ஆச்சரியமாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பேசுகிற பாதி தமிழ் உங்களுக்கு புரியாது, முக்கியமாக நான் பேசுகிற தமிழ் பாதி புரியாது அவங்களும், ஆனால் சித்தமாக சிரிப்பாங்க.
இந்த ஒன்று போது நம்ம இவங்ககிட்ட ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக எதிர்பார்க்கறதுக்கு. அடுத்தபடியாக கௌதம் கார்த்திக் பிரதர், இந்த படத்தில் எனக்கு இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் எல்லாத்தையும் சொல்லணும் ஆசைப்படுற விஷயம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரெண்டாவது முறையாக சேது அண்ணன் கூட சேர்ந்து பண்ணுறேன். அப்போ ரெண்டாவது முறையாக கௌதம் பிரதர் பண்ணுறேன். அவர் நிறைய மீடியாக்களில் வந்து எனக்கு சினிமாவில் கிடைச்ச ஒரு நல்ல நண்பர் டேனியல் அப்படி சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரதர், தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ். அப்புறம் எடிட்டர் அண்ணங்கிட்ட வந்து யார்கிட்ட வேணால் படத்தில் நம்ம முறைச்சிக்கலாம், ஆனால் அந்த எடிட்டர் கிட்ட மட்டும் வேலை கட்டவே கூடாது. ஏன்னா அவர் வந்து திடீர்னு ஒரு நாட்டு படம் இந்த சீனுக்கு இவன் தேவைப்பட மாட்டான், எதுக்கு இந்த க்ளோஸ் வேஸ்ட்டாக வச்சு நாலு ஃப்ரேம் அடைச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம கேலி அங்கேயே விந்து வந்து அடிச்சிருப்போம், அந்த மேட்டர்லாம் வெளியே வராது. ஸோ இந்த வகையில் வந்து கோவிந்தனை வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார். ஸ்பாட்லேயே வந்து எடிட் பண்ணும்போதுலாம் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. முக்கியமாக அந்த படத்தில் வந்து ட்ரெண்டிங்காக ஆகக்கூடிய ஒரு டைலாக்காக என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஒயின் ஷாப்பில் நடக்கிற ஒரு மேட்டர் ஒன்று, அது மேலே சொல்ல மாட்டேன். பாயிண்ட்ஸ் அதான் டேனி நட்சி எப்படி ஒன்ஸ் ஆப் சீன்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து வந்து ஆம்பளை திருட வரான், ஆம்பளை திருட வரானுங்க, விளாட்டாருங்க விளாட்டாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைலாக் வந்து ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த டீமுக்கும். ஆறுமுகம் இப்படத்தோட இயக்குனர் ஆறுமுகம் அண்ணன் வந்து டெபியூ டைரக்டர், நல்ல நண்பரும் கூட எனக்கு. ஸோ அவர்கிட்ட அதிக நாள் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்குன்னு வந்துட்டு டெடிகேஷனாக இருந்தணும். எந்த அளவுக்கு என்ன வெளியே பண்ணிக்கிறோமோ அந்த விஷயம்லாம் இல்லாமல் ஒர்க்குன்னு வரும்போது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ கண்டிப்பாக ஸ்க்ரீனை ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து இவர் படத்து மூலிமா இவரோட டைரக்ஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல் ஃபார் த டீம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் இந்த படத்தோட டீமுக்கு நான் ரொம்ப புதுசானவன். ஏன்னா இவங்க முன்னாடி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற ஒரு டீம் மூலமாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த டீமோட நான் மிங்கலாவனா, விஜய் சேதுபதி இருக்காரு அவரை தவிர்த்துட்டு வேறு யாரும் நமக்கு தெரியாதுன்ற ஒரு எண்ணம். ஆனால் அவரை விட மித்த எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக ஒர்க் வைஸ்லையும் சரி பர்சனலாகவும் சரி, ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, மறுபடியும் ஷூட்டுக்கு மார்னிங் நாங்கள் கிளம்பி போகும்போதும் சரி, எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருந்தது. என்ன கூப்பிடலையா? ஃபேமிலியாக இருந்ததுன்றது உண்மையான ஒரு விஷயம் அது. அண்டு விஜய் சேதுபதி அவர் கூட நான் முழு படமாக பண்ணுற மூணாவது படம் இது. அவருடைய நடிப்பு பிரகாரம் சொல்லணாக்கா, சூதுகவுன்னு நான் பார்த்ததுக்கும் இந்த படத்தில் நான் பார்க்குறதுக்கும் அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கார். ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஒரு டைலாக் அவர் பேசும்போது அவ்வளோ எல்லா விஷயத்தையும் யோசித்து அதுக்கு இந்த இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இதை நம்ம இப்படி பேசலாமா அப்படின்ற வரைக்கும் அவ்வளோ மெச்சூர்டாக ஒரு ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதுலையும் சரி அவர் ரொம்ப வளர்ந்துருக்காருன்றத பார்க்கும்போது தெரியுது. கூட நடித்த காயத்ரி அவங்க கூட இதனுடைய முதல் படம். புரியாத புதிருக்கு அப்புறம் இல்லை, நான் காம்பினேஷன் ஒன்றே வந்தால் இல்லை, ஓகே சாரி. அதில் பெரிய டைலாக்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் இன்னும் வந்து தமிழ் சினிமா ஏன் இன்னும் பெரிய அளவில் கொண்டாடல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தமும் இருக்குது. அந்தளவுக்கு நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு ரொம்ப டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த படம் மூலமாக அந்த ஒரு இடம் கிடைக்கட்டும். அண்ட் கௌதம் கார்த்தி அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன். ரொம்ப ஃபன்னான இந்த படத்தில் அவர் என்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரோ அதுதான் ஆக்சுவலாக கௌதம் கார்த்தி பிரதர் கூட, இன் அ குட் வே. ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு நிறைய சீனில் நானும் சேதனும் பேசும்போது கூட கண்ணை மூடி நீ கேட்டுப்பாரு அப்படியே கார்த்தி சார் பேசுகிற மாதிரியே இருக்கணும். அப்படியே கார்த்தி சாராகவே அப்பப்போ நிறைய இடங்களில் வந்து எங்கள் எதிர்க்க பேசிட்டு போயிருந்தார். ஸோ அவருக்கும் இந்த படம் ஒரு பெரிய அளவில் சந்தோஷமாக உங்களுக்கு உங்களுடைய ஹிட் வரிசையில் இது வந்து வேறு லெவலில் இருக்கும் பிரதர், கண்டிப்பாக இருக்கணும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும். அண்ட் இந்த படத்தில் நான் பார்த்து பொறாமப்பட்ட ஒரு ஆள் வந்து டேனி, ஏன்னா பிரிச்சிட்டான். செம்ம சூப்பராக இருந்தது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ், அது வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சரவணன் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. கூட ராஜ் நீங்கள் அவரு வரல, அவருடைய டைலாக்ஸும் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. நிஹாரிகா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழில் படம் பண்ணுறீங்க, பயப்படாதீங்க, வேற ஒன்றும் சொல்லலை. நாகபாபு இருக்காரு கொண்டுடுவார். ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த டீமுக்கு ஜஸ்டினோட என்னோட மூணாவது படம். ஸோ தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ முத்தமிழ் பிரதர், தேங்க்யூ பிரதர். வேறு யாராவது மிஸ் பண்ணிதுன்னா சாரி, நன்றி, தேங்க்ஸ் அ லாட்.